வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாதர் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே கிறிஸ்பியான ஹோட்டல் ஸ்டைல் ரோஸ்ட் வீட்லேயே எப்படி ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் சேர்த்து செய்ததுன்னா ஒரு சூப்பரான சீக்ரெட் டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க இந்த மாவில் வந்து பார்த்திங்கன்னா 3-4 தோசை தாராளமாக ஊற்றலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இதோட நான் ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். சேர்த்தோன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் மொறு மொறுன்னு ஹோட்டல் ஸ்டைல் ரோஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ வாங்க அந்த பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மிக்சி கப் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய தோசைக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அடுத்து இதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய தோசைக்கு ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் கொடுக்கும். நீங்கள் ஹோட்டலில் வாங்கக்கூடிய தோசையெல்லாம் சாப்பிட்டு தனியாக பாருங்களேன், அதில் லைட்டாக ஒரு இனிப்பு இருக்கும். ஸோ அதுக்கு ரீசன் இது தான். ஸோ இப்போ அதை வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ அதோ ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் நல்லா ஸ்பீடாக பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கரெக்டான டெக்ஸ்சரில் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இதை நம்ம இப்போது மாவோட சேர்த்துக்க போகிறோம். மாவோட சேர்த்துக்கும் போது நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் அடுப்பில் கல்லை காஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த மாதிரி சேர்க்கணும். ஸ்டார்டிங்லேயே சேர்த்து ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இப்போ அடுப்பில் கல் காஞ்சிருச்சு. எப்பவும் போல் நம்ம எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரியே ஊற்றிடணும். நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம், கரெக்டாக இந்த டெக்ஸ்சரில் மாவு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. எப்போ நீங்கள் வார்க்கிற மாதிரியே தோசை வார்த்துருங்க. இன்னும் கொஞ்சம் மெலிசாகவே இது வந்து இழுக்க வரும். ஸோ அங்கங்கே இருக்கக்கூடிய கேப்பெல்லாம் மாவு வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தோசைக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நான் அப்ளை பண்ணுறதுனால நான் 1 சைடு தான் வந்து எப்போவும் வந்து சுட்டி எடுப்பேன். ஸோ டபுள் சைடு வந்து திருப்பி போட மாட்டேன். இப்போ தோசை வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக முறுகி வருது. அழகாக அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஏற ஏற தனியாக அதுவே கலண்டு வந்துடும். எடுக்க நம்ம வந்து கரண்டி வச்சு ரொம்பலாம் அதை வந்து எடுக்க ட்ரை பண்ணவே வேணாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக எடுக்க வருதுன்னு. ரொம்பவே சூப்பராக வந்து கிறிஸ்பியாக அந்த ஹோட்டல் ஸ்டைல் ரோஸ்ட் மாதிரியே நமக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், நம்ம கரண்டி உள்ளே விடும் போதும் ஒரு கிளாஸ் மாதிரி உள்ளே விட்ட கரண்டி தெரியுது. அந்தளவுக்கு நல்ல மெலீஸாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்பவே கிறிஸ்பியான ரோஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இதே மாதிரி இன்னொரு தோசையும் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். பாருங்கள், ஜஸ்ட் நம்ம ஆள்காட்டி விரலை வச்சு உள்ளே குத்துனாலே போதும், நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டு உடையும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நான் ஃபைனலாக வீடியோ கிளிப்பிங்கில் அதோட சவுண்டையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நமக்கு ரொம்பவே மொறு மொறுன்னு தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கட்டாயம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை லைட்டாக வந்து ஃப்ளிப் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.